జై శ్రీమన్నారాయణ, వెల్కమ్ టు చారుస్ కిచెన్. இன்னைக்குண்ணா கேரட் ஆலு பீஸ் சப்ஜி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பிளெண்டரில் சேர்த்துருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இங்கே வந்து ரெட் கேரட் வந்து சீசனில் இருக்குது, அதனால் நான் ரெட் கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன். 3 ரெட் கேரட் இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு. நெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன். 1/2 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீராத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கழுவிடணும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டாம். இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி விழுது சேர்த்து 4 நிமிஷம் ஆயிடுது. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து 6-7 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். 80% தான் வந்து உருளைக்கிழங்கு குக் ஆகணும். ரொம்ப ஃபுல்லாக மசியற அளவுக்கு குக் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கு சேர்த்து 6 நிமிஷம் ஆயிடுது. இப்போ இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேரட் சேர்த்து 8 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்து 4 to 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் கழித்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டேன். ரொம்ப அருமையான காஜர் ஆலு மட்டர் கீ சப்ஜி ரெடி ஆயிடுது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சப்ஜி வந்து நல்ல சுட சுட சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் போடும்போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.